ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிலிம் காட்ரோம். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கரி அண்ட் சைனைட் த ஜோலி ஜோசப் கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் கூடத்தாயின்ற ஒரு கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை என்ஐடி லெக்சரரான ஜோலி ஜோசப்ன்றவங்க மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிவிட்டு அது ஒரு நேச்சுரல் டெத் தான் சொல்லிவிட்டு அவங்க போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜோலி ஜோசப் யாருன்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஜோலி ஜோசப்ன்றவங்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களோட அப்பா பேர் வந்து ஜோசப், அவங்களோட அம்மா பேர் வந்து தெரேசா அம்மா. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வறுமையின் காரணமாக ஒரு பணக்கார லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. மர்டர் பண்ணப்பட்ட ஃபேமிலியை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஃபேமிலியோட பேர் வந்து பொன்னமட்டம் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் அப்பா பேர் வந்து டாம் தாமஸ், அம்மா பேர் வந்து அண்ணம்மா. இவங்க ரெண்டு பேரோட பசங்க ராய் தாமஸ், ராய் தாமஸோட தங்கச்சி ரஞ்சி தாமஸ், அவருக்கு ஒரு தம்பி ரோஜோ தாமஸ். ஜோலி ஜோசப் ராய் தாமஸை வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி ஒரு லெட்டர் மூலயமா அவங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோஜோ தாமஸ் கிட்டே இந்த லெட்டர் கிடைக்குதுங்க. அவர் விளையாட்டுத்தனமாக அந்த லெட்டர் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவங்க அக்காவான ரஞ்சி தாமஸ் அவங்க கிட்டே போயிட்டு லெட்டர் காட்டுறாரு. இந்த விஷயம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே தெரிய வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா, ராய் தாமஸே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணால் ஜோலி ஜோசப் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சொல்லிடுறாரு. அவங்க வீட்லேயுமே வந்து இப்போ டாம் தாமஸ்க்கு வந்து இதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. பொன்னமட்டம் ஃபேமிலியில் இந்த கல்யாணத்தில் உடன்பாடே இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜோலி ஜோசப் எம்காம் படிச்சிருக்கேன், வித் 50% ஆஃப் த மார்க் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓகே, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாஃப் ஹார்ட்டட்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ டாம் தாமஸ்க்கு சுத்தமாக இதில் உடன்பாடே கிடையாது. பட் ராய் தாமஸ் லவ் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் 1997 மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. 1999 வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனோட பேர் வந்து ரெமோ. இப்படி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோலி ஜோசப்பை வந்து ஒரு வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் ஜோலி ஜோசஃபால் எந்த வேலைக்கும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எம்காம் முடிச்சதாக சொன்னதே ஒரு பொய் தான். ஜோலி ஜோசப் பயங்கரமாக பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுட்டில் பாய்சன் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெத்து வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2002 அண்ணம்மாவை ஜோலி ஜோசப் கொலை பண்ணிடுறாங்க. இன்டர்நெட்டில் யாருக்குமே இது வந்து ஒரு மர்டர்னு சொல்லிட்டு சஸ்பீஷியஸ் வராத காரணத்தினால யாருமே அட்டாப்சிக்கு வந்து ஒத்துப்போகலை. இது இந்த மர்டரை வந்து ஜோலி ஜோசப் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இவங்க ரொம்பவே அந்த ஃப்யூனரலில் வந்து ரொம்பவே விழுந்து அழுது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக நடந்துக்கிறாங்க. இதை ரெஞ்சி வந்து நோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃப்யூனரல் முடிஞ்ச அடுத்த ஒரு ரெண்டு நாட்கள்லேயே ஜோலி ஜோசப் வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுறாங்க. அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஹோல்ட் பொறுப்பெல்லாம் நிறைய அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஜோலி ஜோசப் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் தான் குழந்தைய பார்த்துப்பேன், நான் எந்த வேலைக்கும் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. 2005 வந்து ரஞ்சிக்கு வந்து மேரேஜ் ஆகுது. டாம் தாமஸ் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, அண்ணம்மாவோட இன்னொரு எல்டர் பிரதரோட பையன் தான் வந்து எம்எஸ் மேத்யூ. எம்எஸ் மேத்யூக்கும் ஜோலி ஜோசப்க்கும் ஏதோ ஒரு அஃபேர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அதை வந்து க்வெஸ்சன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ் மேத்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கடையில் வந்து சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் உருவாகுது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலின்றதுனால அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. டாம் தாமஸ் வந்து ரெஞ்சி அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி மேத்யூன்றவர் வந்து ஜோலி ஜோசப் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, நிறைய பொய் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி டாம் தாமஸ் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணாரு. டாம் தாமஸை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து ஜோலி ஜோசப் வந்து பிளான் பண்ணுறாங்க. டாம் தாமஸ் எப்போவுமே வந்து ஈவினிங் டைமில் காஃபி குடிச்சிட்டு ஒரு மஷ்ரூம் டேப்லெட் ஒன்று எடுத்துப்பார். ஜோலி ஜோசப் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக வேறு ஒரு டேப்லெட் கொடுத்து டாம் தாமஸையும் வந்து 2008 வந்து கொலை பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 கழித்து ரெண்டாவது மர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மர்டர்லேயுமே வந்து பெருசாக யாருக்குமே வந்து சஸ்பீஷியஸாக இல்லை, இது வந்து ஒரு மர்டர்னு சொல்லிட்டு யாருக்குமே இதுவே இல்லை. என்ஐடியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு லெக்சரராக வந்து இவங்க ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி இவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சுற்றி இருக்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓகே, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அண்ணம்மாவும் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்ததுனால அந்த மரியாதை இவங்களுக்கு வேணுன்றதுனால ஒரு என்ஐடியில் ஜாயின் பண்ணி இவங்க லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டாம் தாமஸ் இறந்ததுக்கு பிறகு ரெஞ்சியும் ரோஜாவும் ஒரு நாள் வந்து டாம் தாமஸ் அவங்க அப்பாவோட ரூமில் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜோலி ஜோசப்பும் ராய் தாமஸும் அந்த ரூம்குள்ளே வந்து அப்பா வந்து ஒரு உயில் எழுதியிருக்காரு, டாம் தாமஸ் வந்து ஒரு உயில் எழுதியிருக்காரு. அந்த உயிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்புறமா இந்த வீடு வந்து ராய் தாமஸ்க்கும் ஜோலி ஜோசப்க்கும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காட்டுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி ரெஞ்சி படித்து பார்க்குறாங்க. ரெஞ்சி படிச்சுட்டு, இது என்ன எந்த ஸ்டாம்ப் பேப்பர்லேயும் எழுதப்படல, ஆனால் எந்த ஒரு விட்னஸோட சைனுமே இதில் இல்லை, ஸோ இது எப்படி வந்து உயிலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அதாவது
ராய் தாமஸும் ஜோலி ஜோசஃபும் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. ரெஞ்சி வந்து அவங்க தம்பி ரோஜோ கிட்டே சொல்லி இதோட காப்பியை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ராய் தாமஸும் ஜோலி ஜோசஃபும் அந்த ரூம் மட்டும் வெளில போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைகள் நிறைய வருது. ராய் தாமஸ் வந்து சரியாக வேலைக்கு போகிறது கிடையாது, அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஸோ அதே டைமில் மேத்யூ பற்றி ராய் தாமஸ் வந்து நிறைய கேள்விகள் ஜோலி ஜோசஃப் வந்து கேட்க ஆரம்பிக்கிறதுனால 2011 வந்து ராய் தாமஸை அவங்க வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட தேர்ட் மர்டராக இருக்குது. சமையல் செஞ்சு அந்த சமையல் சாப்பாட்டில் வந்து சம்திங் ஏதோ மிக்ஸ் பண்ணி அவர் கொடுத்துட்றாங்க. அவரும் அதை சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் எழுந்து போகிறாரு. ரெஸ்ட் ரூம்லேயே அவர் மயங்கி விழுந்து அங்கேயே இறந்துட்டுறாரு. ஸோ ஜோலி ஜோசஃப் வந்து எந்த ஒரு விதமான ஹெல்ப்புமே வந்து ராய் தாமஸ்க்கு அவங்க பண்ணவே இல்லை. ஸோ இதே தான் அவங்க வந்து டாம் தாமஸ்க்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து லாக் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக தான் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருப்பாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து போயிட்டு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே வந்து ராய் தாமஸ் வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க அங்கிள் மஞ்சாடியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், மேத்யூ மஞ்சாடியன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா கண்டிப்பாக இந்த ராய் தாமஸோட பாடியை வந்து அடாப்சி பண்ணியே ஆகணும் கோரிக்கை வைக்கிறாரு. ஜோலி ஜோசஃப் வந்து பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பட் சுற்றி இருக்க எல்லா சொந்தக்காரியும் வந்து இந்த மஞ்சாடியல் அங்கிள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து இது கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் அட்டாப்சி நடக்குது. அட்டாப்சியில் வந்து சைனட் பாய்சனிங் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ சைனட் பாய்சனிங் ரிப்போர்ட் கொடுத்தோன்னா ஜோலி ஜோசஃப் ரொம்ப கேஷுவலாக வந்து அவர் வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டார், அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி ஜோசஃப் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பிட்டாங்க. அவர் சரியாக பணம் சம்பாதிக்கிறதும் கிடையாது. ஸோ அவர் வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னோடனே போலீஸுமே வந்து ஸோ ஓகே இது சூசைட் கேஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணாமல் அப்படியே முடிச்சிடறாங்க. விவி பிள்ளை டாக்ஸிகாலஜிஸ்ட் வந்து இந்த சைனட் பாய்சனிங் பற்றி சொல்கிறார். ஒரு மர்டர் கேஸில் சைனட் இன்வால்வ் ஆகியிருந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவே அது ஒரு மர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் நம்ம பார்க்கணும். யார் என்ன சொன்னாலுமே அதை வந்து ஒரு சூசைட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம பார்க்கவே கூடாது. எந்த ஒரு க்ரைம்லேயும் டெத் சீன்லேயும் வந்து சைனட் இன்வால்வ் ஆகியிருந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மர்டராக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவார். சைனட் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன தான் நம்ம உடம்புல ஆக்சிஜன் இருந்தாலுமே சைனட் நம்ம இன்டேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிஷ்யூஸால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அந்த ஆக்சிஜனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ப்ளஸ் அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஹார்ட் அட்டாக் மாதிரியே சிமிலர் சிம்டம்ஸாக தான் இருக்கும். இந்த சைனட் வந்து கேரளாவில் வந்து அவ்வளோ ஈஸியாக எங்கேயுமே கிடச்சிடாது. இது வந்து எந்த ஒரு காமன் பப்ளிக் யூசர்ஸுக்குமே அது வந்து ஈஸி ஆக்சஸாக இருக்காது. ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. முக்கியமாக இந்த கோல்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோல்ட் ஸ்மித்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக வந்து ஜோலி ஜோசஃப் வந்து இதை வந்து தனியாக பண்ணியிருக்க முடியாது, அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி அந்த டாக்ஸிகாலஜிஸ்ட் வந்து அவரோட கருத்து வந்து இதில் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லியிருப்பார். 2012 அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜோலி ஜோசஃப் வந்து பொன்னமட்டம் ஹவுஸை வந்து தன்னோட வீடாக மாற்றிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. ரோஜோ வந்து ஒரு நாள் வந்து அந்த வீட்டுக்கு வரி கட்டுறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு போயிருப்பார். அங்கே போனால் தான் தெரிய வந்திருக்கும் இவங்களோட வீட்டை வந்து ஜோலி ஜோசஃப் வந்து தன்னோட பேரில் வந்து மாற்றுறதுக்கு ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜோக்கு வந்து தெரிய வரும். அந்த தாசில்தார் ஆஃபீஸில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து அது வந்து அதுக்கான விட்னஸ் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை எடுத்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது பாருங்கள் இது ஃபேக் டாக்குமெண்ட்டு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறமா வந்து அந்த கேஸ் வந்து ஐ மீன் அந்த தாசில்தார் ஆஃபீஸில் அவங்க சொல்லி இது வந்து ஃபேக் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கிளைம் வந்து ஜோலி ஜோசஃப் வந்து போகாது, அந்த வீடு வந்து அவங்க பேருக்கு வந்து மாற்ற முடியாத மாதிரி இவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜோலி ஜோசஃப் வந்து இருந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து போயிருக்கும். அதாவது வந்து அவங்களோட லக்ஸரியஸ் லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும்போது மேத்யூ மஞ்சாடியல் அங்கிள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய விஷயங்களை வந்து ரெஞ்சிக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம மேத்யூவும் ஜோலியும் வந்து நிறைய இடங்களில் சந்திச்சிட்ருக்காங்க, அது ரொம்ப தப்பான விஷயன்ற மாதிரி ரெஞ்சிக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் ஜோலியோட வீட்டுக்கும் நிறைய டைம் அவர் ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்றதுனால வீட்டுக்கு போய்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சில டைமில் வந்து மேத்யூ கூட சேரத்தை வந்து இவர் கண்டிப்பாகவும் பேசிகிட்டு இருப்பார். 2014 அந்த டைமில் வந்து அங்கிள் மஞ்சாடியிலையும் வந்து அவங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அவரையும் மர்டர் பண்ணிவிட்டு அவங்களே ஆட்டோவில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே ரெஞ்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மஞ்சாடியல் அங்கிள் வந்து இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அகை 2014ன்றதுனால ரொம்ப லேட், ஒரு 3-4 இயர்ஸ் ஆனதுனால திரும்பியும் வந்து யாருக்குமே இது வந்து ஒரு மர்டர்ன்றது வந்து டவுட் வராது. அதுவும் இவங்களே கூட்டிகிட்டு போனதுனால வந்து ஜோலி ஜோசஃப்னால யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. பட் ரெஞ்சிக்கு மட்டும் எப்போவுமே வந்து ஒரு ஸ்மால் டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
மேக்னா ஸ்ரீவத்ஸல் சொல்லிட்டு ஒரு கிரிமினல் அண்ட் லீகல் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மூணு கொலைக்கு தாண்டி ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சீரியல் கில்லர், அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஜூலியோ ஜோசஃபோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைனட் தான் வந்து அவங்களோட ஒரு பேட்டர்னாகவே இருந்திருக்கு. ஷாஜு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜு வந்து ராய் தாமஸோட ஃபர்ஸ்ட் கசன். அவருமே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார். அவர் வந்து சிலீன்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருப்பாங்க, ஆல்ஃபைன் அண்ட் ஏபு. ஸோ நம்ம ஷாஜியை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அவர் ஒரு வெல் செட்டில்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ஜோசப் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏபிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணுற மாதிரி ஜூலி ஜோசஃபையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஷாஜியோட குழந்தைய வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவங்களுமே இறந்துட்டாங்க. பெரிய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் மாதிரியுமோ இல்லை ஏன் வந்து அந்த அட்டாப்சி பண்ணலன்ற விஷயங்களையுமே இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அப்ரப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப லெஸ் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இருக்கும். அதாவது ஆல்ஃபைனோட மர்டரில் ஏன் வந்து ஷாஜி வந்து அட்டாப்சிக்கு ஒத்துக்கல, ஏன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ ஆல்ஃபைனோட கேஸ் வந்து ஆஸ் பர் டாக்குமெண்ட்ரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அவங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணி சிலியோட ஸ்டோரிக்கு வந்து மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ சிலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க தன்னோட குழந்தை இருந்ததுனால. அதுக்கு யார் ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஜோலி ஜோசப் தான் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிலியை வந்து கொண்டுட்டு நம்ம வந்து ஷாஜியாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க வந்து மஷ்ரூம் டேப்லெட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ நீ இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு டென்ஷன் கம்மியாகிடும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லி அந்த டேப்லெட்ஸ் வந்து இவங்க ஜோலி ஜோசப் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க சிலிக்கு. சிலியும் வந்து நம்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 2016 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜுவும் சிலி ஜோலி ஜோசப் மூணு பேருமே வந்து ஒரு டென்டல் கிளினிக் போயிருப்பாங்க. அந்த டென்டல் கிளினிக் போயிருக்கும்போது சிலி மட்டும் தனியாக இருக்க டைமில் வந்து நீ ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்க, நீ இந்த மஷ்ரூம் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் சைனட் மிக்ஸ் பண்ண டேப்லெட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்து சிலி வந்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு அவங்க வந்து மயக்கம் போட்டு வந்து அந்த இடத்துலையே இறந்துருவாங்க. ஸோ இந்த கேஸுமே வந்து போலீஸ் கேஸாக மாறாது. அவங்க ஹஸ்பண்ட் ஷாஜுமே கூட வந்து எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. எங்கள் ஃபேமிலி படி நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண மாட்டோம். ஒரு 1 இயர் கழிச்சு ரெமோ கிட்ட சொல்லுவாங்க, அதாவது ஃபஸ்ட் பையன்கிட்ட சொல்லுவாங்க, ஷாஜு 2017 வந்து எனக்கு வந்து ப்ரொபோசல் வந்திருக்கு, ஷாஜு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறாரு அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து ரெஞ்சுக்கு தெரிய வரும். ஸோ தெரிய வந்ததுக்கப்புறமா ரெஞ்சு வந்து ஓகே இது எல்லாமே வந்து ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஓகே அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு டவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இப்போ இருக்கும். ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி வந்து நம்ம ராய் தாமஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜோ கால் பண்ணி கேட்பாங்க, எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கேட்டதுக்கப்புறமா அவங்க தம்பிக்கிட்ட வாங்கி படிப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு சாப்பிட்ட ஃபுட்டில் தான் வந்து பாய்சன் இருக்குன்ற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து டெத்தான நேரத்தில் வந்து ஜோலி ஜோசப் கிட்ட கேட்டிருப்பாங்க, ராய் தாமஸ் என்ன சாப்பிட்டாருன்னு போது அவர் மதியானம் தான் கடைசியாக சாப்பிட்டாரு, ஸோ ஈவினிங் எதுவும் சாப்பிடல அப்படின்னு போட்டிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே எதுவுமே கான்ட்ரடிக்டாக இருக்கிறதுனால ரெஞ்சி வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சரி ஓகே இது மர்டர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அவங்க சொன்னது பொய்னு சொல்லிட்டு ஜோலி ஜோசப் மேலே ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 2017 தான் இவங்க வந்து ஃபைலே பண்ணுறாங்க. ஸோ 2002 நடந்துகிட்ருக்க இந்த மர்டர் வந்து 2017 தான் ஃபஸ்ட் டைம் வந்து அஃபிஷியலி வந்து இது கேஸாக ஃபைல் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிய வருது ஜோலி ஜோசப் வந்து ஒரு NIT லெக்சரரே கிடையாது. அந்த பேரில் வந்து லெக்சரர் மட்டும் கிடையாது, வேறு எந்த டெசிக்னேஷன்லேயுமே ஜோலி ஜோசப்ன்ற பேரில் யாருமே ஒர்க் பண்ணன்ற மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக NITலேருந்து ஒரு லெட்டர் வந்து போலீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவே வந்து பெரிய ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஜோலி ஜோசப் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எம்காம்லாம் முடிக்கவே கிடையாது, எம்காம் முடிக்காத ஒருத்தவங்க தான், அதுவுமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணிடுறாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது வந்து இந்த 6 டெட் பாடிஸையும் நாங்கள் வந்து தோண்டி எடுக்கணும், கேரளாலே இதுவரைக்கும் நடந்துடாது. 2002 2016 வரைக்கும் புதைக்கப்பட்ட அந்த 6 டெட் பாடிஸையும் அவங்க தோண்டி வெளில எடுக்கிறாங்க. இதை மீடியாவில் எல்லாருமே பப்ளிஷ் பண்ணி பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா ஜோலிக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெமோ கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க பையன் ரஞ்சிக்கு கால் பண்ணி அம்மா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் லெவல் போகுது. அப்போ வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த MS மேத்யூன்றவர் தான் வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் கோல்டு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருந்ததுனால சைனட் வந்து அங்கேருந்து இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காருன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கேதர் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க அதை வச்சு தான் எல்லாருமே கொலை பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இவங்க சைட்லேருந்து டிசைட் பண்ணாங்க. போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ரைட் போய் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சைனட் போட்டெலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்படி வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து போட்டுருந்து இன்னும் வேர்டிக் வரல. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. ஜோலி ஜோசப்போட லாயரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் வந்து ஃபஸ்ட்டே வந்து அட்டாப்சி பண்ணலை, அண்ணம்மா மட்டிருக்கப்பவே ஏன் வந்து அட்டாப்சி பண்ணி பார்க்கல, டாம் தாமஸோட விஷயத்துலேயும் சேம் திங் தான் நடந்திருக்கு, ஸோ இதை ஏன் அப்பப்போவே கேஸாக ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்டுட்ருக்காரு. அதே மாதிரி வந்து ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சிறிய தானே ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணோம், ஏன் ஆல்ஃபைனை வந்து மர்டர் பண்ணோம், அந்த குழந்தைய ஏன் வந்து கொல்லணும், சம்மந்தமே இல்லாமல். ஸோ அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களோட லாயர் பாயிண்ட் ஆஃப் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ரஞ்சி வந்து அவங்க என்னென்னா அவங்க அப்பா அம்மாவை கொன்னதுக்கும் அவங்க அண்ணனை கொன்னதுக்கும் அவங்க ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக அந்த கேஸ் வந்து நடத்திட்டே இருக்காங்க. இன்னொரு சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது. ஸோ ரஞ்சி அதாவது வந்து அவங்க அவங்க ஃபேமிலி அந்த பொன்னமட்டம் ஃபேமிலியோட சைட்லேருந்து மட்டுமே தான் இந்த விஷயங்கள் ஐ மீன் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஃபுல்லாகவே சொல்லப்பட்டதுனால. ஸோ ஜோலி ஜோசப்போட சைடை வந்து இன்னும் நம்மளால் கேட்க முடியல. ஸோ அதனால் வந்து அவங்க ஃபுல்லி கன்விக்டட் ஆகிறவர்களும் இதை யார் யார் வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. எவ்வளோதான் பாவங்கள் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிப்பாரன்னா நானும் மன்னிக்கப்படுவேன்னு சொன்னாங்க.